ஃப்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் வெளியான காலா படத்தில் கரியாளனோட மனைவியாக நடித்த செல்வியை பற்றி தாங்க. இவங்களோட உண்மையான பெயர் வைஜெயந்தி. சினிமாவுக்காக தன்னோட பெயரை ஈஸ்வரினி மாற்றிக்கிட்டாங்க. இவங்க ஈஸ்ட் கோதாவரியில் இருக்கிற பெத்தபுரம்ங்கிற இடத்துல பிறந்திருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிறது சென்னை. டைரக்டர் எல்.ராஜா தாங்க இவங்களோட கணவர். ஈஸ்வரி கேபி ஆர்ட்ஸ் தயாரிப்பில் டைரக்டர் டிகே போஸ் இயக்கத்தில் 1990 வருடம் வெளியான கவிதை பாடும் அலைகள்ங்கிற தமிழ் படம் மூலமாக தான் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. தொடர்ந்து நாளைய தீர்ப்பு, சிம்மராசி, தவசி, சுள்ளான், சரவணா போன்ற தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க. ஈஸ்வரி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு 4 மொழிகளில் 30 மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோகிலா எங்கே போகிறாள், கஸ்தூரி, அவள் அப்படித்தான், அக்னி சாட்சி, வாழ்ந்து காட்டுகிறேன், மாயா போன்ற தமிழ் சீரியல்களிலும் நடிச்சிருக்காங்க. மேலும் 2002 வருடம் விரும்புகிறேன் படத்துக்காக பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கான தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் வாங்கியிருக்காங்க நம்ம ஈஸ்வரி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.